அடுத்து வந்து இந்த மீலாது மூலது மாதமாக இருக்கிறதுனால மீலாதுக்கு இப்படி பண்ணுறாங்களா, மூலதுக்கு ஒரு ஒரு அஜரத்து கிளம்புறாரு, மீலாதுக்கு என்னத்து கிளப்புறாங்க, அபூலக பாதாரம் காட்டிவிட்டாங்க, மூலதுக்கு என்ன சார் ஒரு ஆள் கிளம்புறார், யார், ஒரு ஆலிம் சார் வந்து உட்காந்து பேசுகிறார், சுற்றி போகிற ஆலிம்கள் பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் பெரிய பெரிய ஆள் தோற்றத்தில் இருக்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால் புர்தாண்டு ஒரு மூலது இருக்கிறது, புர்தாங்கிறது சுபான மூலது ஒரு மூலதுன்னு சொன்னால், இதையெல்லாம் விட இந்த ஆலிம் சாக்களுக்கு வந்து புர்தாங்கிற ரொம்ப ஃபேமஸானது, ஏன்னா புர்தா தஞ்சை வடக்கு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துக்கு போனீங்கன்னா புர்தா ஓதாத வீடே இருக்காது, பயணம் போகணுமா புர்தா, கல்யாணம் பண்ணணுமா புர்தா, வீடு குடி போகணுமா புர்தா, மூத்தா போனதுக்கு பார்த்தா புர்தா, எதாக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா புர்தா. இந்த புர்தாவுடைய சிறப்பு என்னென்னு கேட்டால் நோக்கமெல்லாம் நிறைவேறுமா, இந்த புர்தா ஓதிவிட்டால் நோக்கமெல்லாம் அப்படி நிறைவேறி வரும், அந்த புர்தா ஓதி அந்த ஊதி தண்ணியை குடித்தோம் என்று சொன்னால் தீராத நோய்களாக இருந்தால் தீர்ந்து விடுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பைத்து ஒரு பாட்டு புர்தாங்கிறது அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்ல, அந்த புர்தாவை வந்து ஒரு புகழ்ந்து பேசுகிறார், யார் பேசுகிறாரு, இந்த ஆஜரத்து பேசுகிறார், என்னென்னு பேசுகிறாருன்னா மூலது ஓதக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, புர்தாவைலாம் நாங்கள் ஆதரிக்கிறோம்டா, சும்மா ஆதரிக்கிறோம், புர்தாவுக்கு ஒரு மகிமை இருக்கிறது, புர்தா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அடியெடுத்து கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு கதையை விடுறார். எப்படி கொடுத்தாங்களாம், இந்த புர்தா எழுதுன கவிஞர் இருக்கார் இல்லையா, அவர் கவிதை எழுதிக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு அடுத்த வரி போடுறது தெரியலையாம், என்ன வரியா, இப்போ மபுலகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷரும் இப்படின்னு ஒரு வரியை எழுதினாராம், அடுத்து வரி ரெண்டாவது அடி போடணும்ல, அந்த கடைசி அடி என்ன போடுறோம் தெரியலையாம், தூங்கிட்டாராம், ரசூல்லா கனவுல வந்தாங்களாம், யாருக்கு, இந்த கவிஞர் கனவுல வந்து ஆதிலேருந்து எல்லாத்தையும் ஓத விட்டு கேட்டுட்டு புர்தா அங்கீகரிக்கிற மாதிரி அந்த விடு அவர் எந்த இடத்துல தடுமாறுறாரோ அதுக்கு இவங்க சொல்லி கொடுக்குறாங்களா, இப்படியே இப்போ மபுலகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷரும் அப்படின்னு பூசரி சொன்னாராம், அதுக்கு புர்தாவை எழுதினவர் ரசூல்லா சொன்னாங்களாம், ஓ அன்னஹு ஹைரு ஹல்கி இல்லாஹி குல்லிஹிமி, இவர்கள் தான் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், பூசிரி சொன்னதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றிய சரியான மதிப்பீடு என்னவென்றால் அவர் ஒரு மனிதர் இப்படின்னு மட்டும் நிப்பாட்டுறாரு, மனிதர் என்றாலும் ஒரு சிறந்தவர்னு ஒன்று போடணும்ல, அதுக்கு என்ன போடணும் தெரியலையா, உடனே ரசூல்லா வந்து எடுத்து கொடுக்குறாங்களா, ஓ அன்னஹு ஹைரு ஹல்கி இல்லாஹி குல்லிஹிமி, படைப்புகளில் இனத்தில் எல்லாம் ரசூல்லா தான் சிறந்தவர்கள், அப்படி போடு ஃபுல் பண்ணிக்க கவிதையை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கவிதை எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் பில்டப் கொடுக்குற, எப்படி நாங்கள் சும்மாவா புர்தாவைலாம் ஆதரிக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்து விட்டார்கள், ரசூல்லா அதை புனிதமாக்கி விட்டார்கள், ரசூல்லாவுடைய இதெல்லாம் சும்மா குருட்டுத்தனமாக நாங்கள் புர்தாவை ஆதரிக்கலை என்று அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த கனவுல கண்டேன்னு சொல்லக்கூடிய இந்த கட்டுக்கதையை வைத்து கொண்டு புர்தாவை வந்து ரசூல்லா தான் அங்கீகரித்தாங்கன்னு சொல்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அந்த கூறுகட்டு போய் திரிகிறார்கள், ஒரு ஆய்வு இல்லை, ஹதீஸ் ஆய்வு இப்போ ஹதீஸ் கலையை படிச்சிருந்தா அப்படி பேசுவாங்களா, விரிவுரையாக இருப்பா நாலு இமாம்களுங்கிற அவங்களுடைய உசூல்களை படித்தாலும் இப்படி பேசுவாங்களா, இதெல்லாம் ஒரு ஆதாரமாக மார்க்கத்தில் என்று இல்லாமல் புர்தாங்கிற இந்த பாட்டை ரசூல்லா வந்து அங்கீகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. அதை கேட்டுருங்க அப்புறம் அதுக்குள்ள விமர்சனம் அப்புறம் வைப்போம், கேட்ட பிறகு என்ன செய்வோம் அதை விமர்சனம் வைப்போம். காதலர்களுக்கு அவர் சும்மா மனிதன் சொல்லிட்டு போ எந்திரிச்சுன்னா போக முடியாது, அவர் அடுத்த வரி எழுதல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வரிகளை எழுதி வந்தவர் அங்க நிறுத்தி விட்டார். கனவுலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை கனவுலே பார்த்தவர்கள் முஸ்லிமானவர்கள், வந்த உடனே ரசூலுடைய மேல எந்த கேள்வியும் இல்லை, அல்லாஹ்வின் தூதரே அமித்த நக்குரிசி ராணிம் பிதி சலமில இருந்து எழுதிட்டு வந்தேன், மபுலகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷரும், என்னுடைய நான் படித்திருக்கிற அறிவு சொல்லுகிறது பஷர் என்று முடித்திருக்கிறேன், நீங்கள் மனிதர் என்று எழுதி வைத்திருக்கிறேன், அடுத்த வரி எழுத தெரியவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அடுத்த வரி வன்னஹு கைரு கல்கில்லாஹி குல்லிஹி எழுது, அவர் மனிதர்னு முதல் வரையில எழுதிட்டு அடுத்த வரியில எழுது வன்னஹு கைரு கல்கில்லாஹி குல்லிஹி, அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த படைப்புல அவர் தான் சிறந்தவர்னு எழுது, சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா, அதனால் தான் நாங்கள் உலமாக்கல் சொன்னவரும் குருதா என்பது வெறும் ஷரஃபுத்தீன் என்பவர் பாடியதல்ல, இடையிடையே அதிலே வரும் வரிகள் ரசூலால் சொல்லப்பட்டவை, குருதாவின் வார்த்தைகள் அத்தனையுமே பூசணியின் வார்த்தைகள் அல்ல, நாடு முழுவதும் இருக்கிற உலமாக்கள் எல்லாம் வியாழக்கிழமை மகளிருக்கு பின்னால் எது தவறினாலும் குருதா தவற, அங்கெல்லாம் ஒரு 10-12 வருஷம் குருதாவை ஓதிவிட்டு தான் போதனையாக இருக்கும், 10-12 வருஷம் வியாழக்கிழமை மகளிர் ஈஷா
ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இருக்கிற அத்தனை உணவாக்களையும் கேளுங்கள், புருதாசனையும் போதி விடுவார்கள். நீ மனிதர்கள் உலகத்தின் எல்லா படைப்புகளை விட நாயகம் சிறந்தவர்கள். இப்போ அல்லாத ரசூலை புகழ்ந்தான் என்பது ஒரு கோணம். ரசூலே ரசூலுக்கு இப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள், என்ன அகில உலகத்திலே சிறந்த மனிதர் என்று. எங்களுக்கு அல்லாஹ் கத்து தந்ததும் ரசூலை புகழ்ற மாதிரி, ரசூலு கத்து தந்ததும் ரசூலை புகழ்ற மாதிரி பின்னப்படி நாங்கள் சொல்லாமல் இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் எந்த கோணங்களை எடுத்தாலும் அதில் இருக்கிற புகழ் வரலாற்றை அல்லது புகழுக்குரிய செய்தியை உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற முக்கியமான பொறுப்பு நிச்சயமாக உலமாக்களுக்கு உண்டு. அப்ப இவர் என்ன சொல்றான்னு கேட்டுட்டீங்களா, புருதா வந்து ரசூல்லா வந்து கனவுல எடுத்து கொடுத்துட்டாங்க, சும்மா நாங்கள் ஆதரிக்கிறோம், புருதாங்கிறது ரசூல்லாவே அங்கீகரித்து எடுத்து கொடுத்தாங்க. அதுலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்து அடியெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு இருந்தால் மொத்தத்தையும் ரசூல்லா வந்து பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம் தானே. சரி, இதில் எவ்வளோ மடமை, ஒரு மடமை இல்லை, ஒரு மடமைகளின் தொகுப்பாக இந்த வாதம், இவருடைய வாதம் இருந்து கொண்டிருக்கிற பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனை சொல்லும் பொழுது அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கவிஞருன்னாங்க. யார்? முகமது நபி ஒரு கவிஞர், கவிதை அழகாக, கவிதை இப்போ கவிஞராக இருக்கிறனால இந்த குர்ஆன் இவ்வளோ அழகான ஸ்டைலில் சொல்கிறாரு அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், உமாஹபிய கவுலி ஷாயரின், இது கவிஞனின் சொல் அல்ல என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறான்னு கேட்டால், ஒமா அல்லம் நாஹு ஷேர, முகமது நபிக்கு நம்ம கவிதையை கற்றுத்தரவில்லை, ஒமா எம்பகு லஹு, அது அவருக்கு தேவையும் இல்லை. இதை நீங்கள் யாசின் சூராவில் 69 வசனத்தில் வருது. எப்படி வருது? ஒமா அல்லம் நாஹு ஷேர, கவிதையை இவருக்கு நாம் கற்றுத்தரவில்லை, கவிதை தெரியாது. ஒமா எம்பகி லஹு, இது குர்ஆன், நான் வந்து அறிவித்த வஹிதானே தவிர அவருடைய திறமையில் வந்து கவிதை திறமையை வைத்து உருவாக்கணும் அல்லன்னு அல்லாஹ் பதில் சொல்லிட்டான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூலில் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, பூசிறிய ஒரு பெரிய கவிஞர், அந்த கவிஞருடைய கவிதைகள்லாம் எடுத்து பார்த்து ஒரு கவிதையுடைய அடியை பூர்த்தி செய்கிறதா இருந்தால் அந்த முன்பின் வசன நடைகள் கவிதையுடைய அந்த யாப்பு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்ச காரணத்தினால தான் ரசூலில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் எந்த இடத்துல தடுமாறுறாரோ, பெரிய கவிஞர் எங்கே தடுமாறுறாரோ அந்த இடத்தில் ரசூலில்லா எடுத்து கொடுக்குறாங்க என்று சொன்னால் மாபெரும் கவிஞர் அப்படிங்கிறாங்க. அப்போ மாபெரும் கவிஞர் நீ ஆக்கினையானால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை இட்டுக்கிட்டு நான் சொன்னானே அவனுக்கெல்லாம் வலு சேர்க்குற, அவர் கவிதை கவிஞருக்குன்னு அடிப்படையில் நல்ல நடையில் சொல்லியிருப்பார். குர்ஆன் அவர் எழுத படிக்க தெரியாத ஒருத்தர்ந்து இவ்வளோ உயர்வான நடையில் வருது என்று சொன்னால்தான் அது குர்ஆன் இறைவேதத்துக்கு சான்று. அந்த சான்றை முறியடிக்க பார்க்குறாங்க. அந்த சான்றை என்ன செய்கிறது, மூத்தாக்குற விதமாக ரசூல்லா வந்து கவிதை எப்படி கவிஞராக இருந்தாங்க, பூசிரிக்கே எடுத்து கொடுக்குற, பூசிரி ஒரு பெரிய கவிஞர் தானே, நீங்கள் வாதப்படி அந்த கவிஞருக்கே கவிஞராக, கவிஞர்கள்லாம் கவிஞராக இருந்தார்கள் என்று சொல்லி இதை அங்கீகரித்தாங்க கேட்டாங்கன்னு சொல்கிறீ, இது எவ்வளோ பெரிய அறிவியணும், குர்ஆனுக்கு மாத்தமாக இல்லை இதே, இதை ஒரு இது ஒரு செய்தி நீ சொல்லலாமா, இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த இது பூசிரியுடைய கனவுல வந்தாங்கறீல, கனவுல வந்ததாக கனவுல வந்து ஆதாரம் காட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்ததாக சொன்னால் எவன் கனவுல கண்டான்னு அவன் தான் சொல்லணும். பூசிரி கனவு கண்டான்னு வேற ஆள் சொல்லக்கூடாது, பூசிரி நான் கனவு கண்டேன்னு அவர் சொல்லணும். அவர் நான் கனவு கண்டேன்ட்டு யார்கிட்ட சொன்னார், அதனுடைய அறிவிப்பாளர் சொல்கிறார் என்ன சொல்லு பார்ப்போம். பூசிரி கனவு கண்டார்னு உமறு புலவருக்கு சொல்லுவாங்க, அது மாதிரி உமறு புலவருக்கு நினைஞ்சார் ரசூல்லா கனவுல வந்து, உமறு புலவருக்கு தீனும் கிடையாது மார்க்கும் கிடையாது, அவன் கனவுல ரசூல்லா நினைஞ்சிருக்காங்க வந்து அதை அங்கீகரிச்சாங்கன்னு விட்டு சீரா புராணத்துக்கு ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு அவட்டு அடித்தாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பூசரியை வந்து என்ன செய்கிறாங்க, கனவுல ரசூல்லா கண்டாங்கிறிய, ரசூல்லாவை இவர் கனவுல கண்டார் என்பதற்கு என்ன ஆதாரம், யார் சொன்னா, பூசரி சொன்னாரா, யார்கிட்ட சொன்னார், அதுக்குரிய அறிவிப்பாளர்லாம் சொல்லு, ஒரு விஷயம். ரெண்டாவது அடுத்து என்னென்னு கேட்டால், ரசூல்லாவை கனவுல பார்க்க இயல்மா, முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, மர்ராணி ஃபில் மனாமி ஃபசயராணி ஃபில் எக்லத்தி, என்னை ஒருவன் கனவில் பார்த்தானையானால் விழித்தவனும் என்னை பார்ப்பான். அப்போ விழித்தவனை யார் பார்க்க முடியும், கனவில் நான் ரசூல்லாவை பார்த்துட்டேன்னு சொன்னால் எந்திரிச்சு பார்த்தா ரசூல்லா போய் பார்க்க முடியும் அப்படின்ருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது தான் இது சாத்தியம். ரசூல்லாவை எந்த சஹாபாக்கள் சந்தித்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ரசூல்லா கனவில் வருவாங்க.
கனவுல பார்த்தவனை பார்த்தா காலில் போய் பார்த்தா ரசூல்லாவை சந்திக்கலாம், அல்லது ரசூல்லாவை கனவுல பார்த்து விட்டு இவங்க தான் ரசூல்லான்னு முடிவு செய்யறதுக்கு அவங்களுக்கு தானே முடியும். ரசூல்லாவை வந்து அவர் ரசூல்லாவை ஒரு தோற்றத்தை முன்னாடி அறிஞ்சு வச்சிருந்தா தானே இவர் ரசூல்லான்னு சொல்ல முடியும். என்னைய கனவுல பார்த்தேன்னு சொல்லி ஒரு 500 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தன் வந்து சொல்கிறான் எனக்கு ரசூல் நமக்காவது உருவம் காலம் வரைக்கும் அந்த படத்தை பார்த்து பார்த்து ரசூல்லா உருவத்தை நல்லா பதிய வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் கனவுல பார்த்தவொன்னு ரசூல்லான்னு விளங்கிடலாம். அப்போ ரசூல்லா கனவுல பார்த்து எப்படி முடிவு பண்ண முடியும்? ரசூல்லாவை கனவுல பார்க்குறதா இருந்தால் எந்த யாரோ ஒருத்தரை கனவுல பார்க்குறா இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி அவருடைய உருவத்தை பற்றிய ஒரு பதிவை உள்ளத்தில் இருக்க வேண்டும், ஒரு மூளையில் சிந்தனையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவரை கனவுல கண்டு அவர் தான் என்று சொல்ல முடியும். அப்போ ரசூல்லா அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க, ரசூல்லா சஹாபாக்களை தவிர ரசூல்லாவை பார்த்த சஹாபாக்களை தவிர யாரும் பிற்காலத்தை பார்க்க முடியாது. எதனால் அந்த வாசல் அடைச்சி அலமதுல பெரிய வாசல் அடைச்சி போயிட்டாங்க ஏன்னு கேட்டால், நான் கனவு பண்ணேன் நான் கனவு பண்ண ஆளால் கூப்பிட்டு அடித்தான்னு வைங்க மார்க்கத்துக்கு ஆபத்தாக போயிடும். மார்க்கத்தை ரசூல்லா பூர்த்தி ஆகிட்டான், எதுக்கு ரசூல்லா வரணும் வர கனவுல? சொல்ல வேண்டியதுனா சொல்லியாச்சு, அவங்க சொல்ல வேண்டியது மிச்சம் இருந்தால் அவனும் கொஞ்சம் நல்லா ஹயாத்தை கொடுத்துருப்பான், ஒரு 1400 ஆண்டு ஹயாத்தை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் வாழ வச்சுருப்பான். அவர்கள் மூலம் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி முடித்த பிறகு அவங்க ஏன் வரணும் கனவுல, என்ன தேவை இருக்குது? கனவுல ஒரு அவசியமே இல்லை. அப்போ அவன் கனவுல கண்டேன் கனவுல கண்டேன்னு சொல்லிட்டு அவுளியாக்கள் மகான்கள் என்று பில்டப் கொடுப்பதற்காக இதை வச்சுருக்காங்களே தவிர கனவுல ரசூல்லாவை பார்க்க முடியவே முடியாது. பார்த்தா எந்திரிச்ச பிறகு பார்க்கணும், விழித்த எக்ராணி இப்படி எக்கலத்தி விழித்த பிறகும் பார்க்க வேண்டும்னு அதிசயம் இருக்குது. அப்போ விழித்த பிறகு பார்க்கலன்னு சொன்னால் கனவுல பார்த்து பொய் அந்த ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அது போக இந்த ஆள் பூசணி இருக்கார்ல, இந்த பூசணிங்கிற ஆள் இவர்கள் பாராட்டுகிற அளவுக்கு ஒரு பெரிய மகான், மார்க்க தொண்டு செஞ்சவர், ஹதீஸ் ஆய்வு செஞ்சவர், பெரிய தர்ஸ் நடத்தி உலமாக்களை உண்டாக்குனவர், அப்படியான ஒரு ஆளாக அப்படி இருந்தால் கூட இந்த பில்டப்பை நம்புறவன் நம்பிட்டு போயிடுவான். இவரையெல்லாம் ரசூல்லா வந்து கண்டாக அடி சவுக்கடி கொடுத்துருப்பாங்களே தவிர, ரசூல்லா காலத்தில் வாழ்ந்தார்னு சொன்னால் இவரை கண்டா அடி கொடுத்துருப்பாங்களே தவிர இவரை போய் சந்திக்கிற அளவுக்கு உள்ள ஆளாக இருந்தார். அவர் வெறும் புலவன் கவிஞன், மார்க்க முடியாத மடக்கவிஞன், அரபி மொழி தெரியும் அந்த பூசரி என்ற ஆளுக்கு வந்து அரபு மொழியுடைய அந்த யாப்பு இலக்கணங்களை படித்தவரே தவிர அவருக்கு மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மார்க் அறியாத மடையன் அந்த ஆள், அந்த புர்தாவில் அந்த மடையனுக்கு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது. இந்த ஆள் பிறந்தது வந்து மரணித்தது 696, அப்படின்னா நமக்கு ஒரு 700 வருஷத்துக்கு நெருக்கமான ஆள் தான். ரசூலுல்லாஹ் காலத்திலேருந்து 700 ஆண்டுக்கு பிறகு தான் இவருடைய காலம் வருகிறது. அப்போ இவர் சொந்த பேர் இவர் முகமது, அப்போ இவர் சயீது பூசரிங்க அவருடைய ஊருடைய பேர். அந்த பூசரிங்கிற ஆளுடைய காலம் என்னென்னு கேட்டால் 696. இவருடைய இவரை பற்றி இவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்திருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அதாவது கான மம்கூ தன் பூசரிங்கிறவர் அன்றைய மக்களால் வெறுக்கப்பட்டவராக இருந்தார். பூசரிங்கிற அந்த கவிஞன் வந்து வாழ்ந்த காலத்தில் வெறுக்கப்பட்டவராக இருந்தார். எதுக்குன்னு கேட்டால், லி இத்லாஹி லிசானிஹி பின்னாசி விக்குள்ளி கபீஹின், ஒவ்வொரு கெட்ட வார்த்தையை சொல்லி மனிதர்களை திட்டுவார். அதனால் மக்களுக்கு இவர் என்ன செய்யறது பிடிக்காது. ரெண்டாவது இவர் என்ன செய்வார்னு கேட்டால், அமீர்கள் அதாவது அதிகாரிகள் மந்திரிகள் இவங்களை போய் சந்தித்து என்ன செய்வார்னா அவங்களுக்கு புகழ்ந்து பாடுவார். புகழ்ந்து பாட்டு என்ன செய்வார்னா காசு அடிச்சுட்டு வர்றது. ஒரு நேரம் கிறிஸ்தவர்கள்ட்ட தொடர்பு வைத்து கொண்டு ஓ தாரத்தன் எம்தகுன் நசாரா, கிறிஸ்தவர்களை புகழ்ந்து கவிதை பாடுவார். அப்புறம் எதுமுல் யகூத, யூதர்களை பழித்து கவிதை பாடுவார். இவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக வேண்டி ஓ தாரத்தன் எம்தகுல் யகூத், இன்னொரு தடவை யகூத யூதர்களை புகழ்வார். இர்லால் நசாரா, நசாராவை திருப்திப்படுத்துவதற்காக இவர் எப்படி ஆளாக இருந்தார்னு கேட்டால், எல்லாரையும் பாராட்டுறது. நம்ம காலத்தில் கவிஞர் என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை பற்றியும் படிப்பாங்க, கருணாநிதியை பற்றியும் பாடுவாங்க, எம்ஜிஆரை பற்றியும் பாடுவாங்க, ஜெயலலிதா பற்றியும் பாடுவாங்க, அப்புறம் அல்லாவுடைய ரசூலை பற்றியும் பாடுவாங்க. இல்லை இந்த கவிஞர்கள் இந்த மாதிரியான ஒரு ஆளாக இருந்த ஆள் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி தூக்கி வந்தவங்களுக்கு அடி எடுத்து கொடுத்தாங்களாம். அதே மாதிரி வந்து கான கசீரல் மதஹில் சலாத்தீன், சுல்தான்களை மன்னர்களை வந்து ரொம்ப புகழ்வார். அளவுக்கு மீறி உங்களை விட்டா கிடையாதுங்கிற அளவுக்கு புகழ்றதுக்குள்ள எல்லை மீறி புகழ்வார். தமான் ஃபீமா இந்தகும், அவங்கள்ட்ட உள்ள சிலரை அடிப்பதற்காக வேண்டி என்ன செய்வார்னா இது பருவார். இது கவிஞருடைய செயல் தான், இது உலமாக்களின் செயல் கிடையாது. இவர் வந்து புகாரி முஸ்லீம் அபுதா திருமதி மாதிரி இமாமா, ஹதீஸ்களை விற்பனரா, ஃபிக்குகளை விற்பனரா, சட்ட விற்பனரா, ஃபத்வாக்கள் கொடுத்துருக்கிறாரா, மார்க்க போதனை செஞ்சுருக்காரா, பயான் பண்ணியிருக்கிறாரா, நன்மை ஏவி தீமையை தடுத்திருக்கிறாரா? இதெல்லாம் மார்க் அறிஞ்சு செய்யணும். மார்க் அறிஞராக இருந்தால் தீமையை கண்டா போய் தடுக்கணும், அறிவுரை சொல்லணும், அடித்தாலும் வாங்கிட்டு செய்யணும், அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காருன்னா ஒன்றும் கிடையாது. பாட்டு படிக்கிற கவிஞன் அவ்வளோதான், மார்க்கத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பாட்டு படிக்கக்கூடிய ஒரு கவிஞன், இவனுக்கு என்ன மரியாதை மார்க்கத்தில்?
இவனை போய் என்னங்க அவளையா மகான்கிற அளவுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. இவன் படித்த பாட்டை ஓதி ஊதுனா குணமாயிரம்ங்கிறாங்க. சரி அப்போ வச்சுக்கிடுவோம். இவன் ஒரு மடையங்கிறதுக்கு வேற எங்கேயும் தேட வேண்டியில்ல, அடுத்த ஆளுக்கு சர்டிஃபிகேட் வேணாம், புருதாவோட எடுத்துக்கிறோம். புருதாவோட என்ன சொல்கிறாங்க, இந்த பூசரிங்கிறவன் எழுதி வச்சிருக்கிறான், எதுக்கு அவங்கிறன்னு சொன்னால் நீ ஓவர் அவளியா அளவுக்கு பில்டப் பண்ணேன்னா அப்படி தான் சொல்லுவோம். இப்போ இன்ன அவனை சாதாரண மனிதர்னு சொன்னால் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். நீ எங்கே ஒன்று நிப்பாட்ட பார்க்குற, ரசூல்லாவுடைய ரசூல்லாவே இவருக்கு அடி எடுத்து கொடுக்குற அளவுக்கு சஹாபி மாதிரி ஆளுங்கிற, அதுக்காக தான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இன்ன மின் ஜூதிக்க, ரசூல்லாவை நோக்கி அவர் படிக்கிறார். எப்படி படிக்கிறாரு, இப்போ இன்ன மின் ஜூதிக்க உங்களுடைய அருட்குடை, அத்துன்யா இந்த உலகம் உங்கள் அருட்குடை, ரசூலை உங்கள் அருட்குடை, உள் அர்றத்தகா துன்யாவுடைய சக்களத்தின் ஆகிரத்து, ஆகிரத்தும் இந்த உங்கள் அருட்குடை, இந்த துன்யா வாழ்ற துன்யா இருக்க ரசூல்லா தான் கொடுத்தாங்களாம், ஆகிறது ஒரு கவனம் அந்த அதுக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் யாருடைய அருட்கூட உங்கள் அருட்கூட. இப்படி ரசூல்லா பார்த்து ஒருத்தன் சொன்னால் முஸ்லீம் ஆவன், இப்போ இன்ன மின் ஜூதிக்க துன்யா வல் அறத்தா, துன்யாவும் உங்கள் அருட்குடை தான், ஆகிறது உங்கள் அருட்குடை தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லலாமா? இவன் சொல்லியிருக்கிறான், குரான் ஹதீஸ் படிச்சுருந்தா சொல்லியிருப்பானா? அடுத்து சொல்கிறான், ஒமின் உலூமிக்க உங்களுடைய அறிவு அறிவியல் ஒரு சிறு பகுதி தான், இல்முல் லவ்ஹி வல் கலமி, லவ்ஹுல் மஹ்ஃபூலில் உள்ள இல்மு இருக்குத அது உங்கள் அறிவில் ஒரு சின்ன பகுதி. லவ்ஹுல் மஃபூலில் என்னவெல்லாம் இருக்குது, அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் மாத்திரம் இருக்கும் பொழுது லவ்ஹை படைக்கிறான், கலமை படைக்கிறான், படைச்சிட்டு எழுதுங்கிறான், என்ன எழுத என்னென்ன நடக்கிறது அத்தனை எழுது. அப்போ இனி என்னென்ன நடக்குமோ அத்தனை விஷயமும் ஒன்று விடாமல், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற உட்பட இந்த புருதாவை பற்றி, புருதா விட்டார்ல அவர் புருதா விட்டது உட்பட எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. அப்போ எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது லவ்ஹுல், லவ்ஹுல இல்லாத கிடையாது. லவ்ஹுங்கிறதுல வந்து என்னென்ன இருக்கு, குரான்கும் லவ்ஹுல் மஃபூலில் தான் ஜிப்ரீல் கொண்டு வருவார். லவ்ஹுல் மஃபூலிலேருந்து குரானை எடுத்துகிட்டு வந்தால் ரசூலுல்லாஹ் கொடுப்பார். அப்போ குரான்லேருந்து என்னென்ன உலகத்தில் ஒரு இலை கீழே விழுந்தாலும் இல்லா ஃபி கிதாபின் முபீன், அது தெளிவான பதிவேட்டில் இருக்குது, அதுதான் லவ்ஹுல் மஃபூல். அப்போ லவ்ஹுல் மஃபூலில் வந்து அதுதான் ஒட்டுமொத்த ஞானம், அல்லாஹ் எதையெல்லாம் தன்னுடைய ஞானமாக வச்சுருக்கிறானோ அது எல்லாத்தையும் அதில் பதிவு பண்ணிவிட்டான். அப்போ எல்லாத்தையும் எழுத சொன்னவுடனே அல்லாஹ் தான் எழுதுகிறான், எழுதுன அது கலம்புக்கு என்ன சக்தியாக இருக்கிறது, அல்லாஹ் தான் அவன் எழுதுறதுக்கு என்ன செய்கிறான், ஆர்டர் பண்ணோன்னு அது என்ன எழுதுனா அது பாட்டு எழுதிட்டே இருக்கும், எழுதி விட்டதுன்னு சொல்கிறான், பதிவேடு இருக்குது. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், லவ்ஹுல் மஃபூலில் இருக்குதே அது சும்மா கம்மிங்க, ரசூலுல்லாஹ் அதுக்கு மேலே உள்ளான்னு தெரியுங்கிறான். மறைவான விஷயம் தெரியும் என்னென்ன இருக்குது, அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சதை விட ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகமாக தெரியும்டா. இவன் யார், இவன் இவன் ஒரு இவன் ஒரு இவன் ஒரு இஸ்லாத்தில் ஒரு கடைசி இடத்துல நிற்பானே இவன். ஒமீன் உலூமிக்க இல்முல் லவ்ஹி வல் கலமி, லவ்ஹு கலமுடைய இல்மு எல்லாம் உங்கள் இல்மில் ஒரு சின்ன பகுதிங்கிறான். இவனுக்கு ரசூல் அடி எடுத்து கொடுத்தாங்களாம், அடி எடுத்து கொடுப்பான், அடி கொடுப்பாங்களா செஞ்சுப்பா. அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னொரு போகிறான், நம்ம இஸ்லாத்தில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை சத்தியம்னு சொல்கிறோம் வைங்களேன், அல்லாஹ் மேலே மட்டும்தான் சத்தியம் செய்யணும், எதன் மேலும் சத்தியம் செய்யக்கூடாது. மண் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக, அல்லாஹ்வை தவிர யார் மீதாவது சத்தியம் செய்தால் அவன் சிர்க் வைத்து விட்டான் என்று ரசூல்லா சொல்லிட்டாங்க. சிர்க் லா தஹ்லீஃபு பி ஆபாயிக்கும், உங்கள் பெற்றோர் மேலே சத்தியம் செய்யாதீங்க. கஅபாவின் மீது சத்தியம் செஞ்சாங்களே அதையும் ரசூல்லா கண்டித்தாங்க, இனிமேல் காபாவின் மீது சத்தியம் செய்யக்கூடாது, ஒரு ரப்பில் காபா காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று தான் சொல்லணும். இப்படி ரசூல் சொல்லாசன் சொல்லிட்டாங்க சத்தியம் செய்யக்கூடாண்டு. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அக்சம்த் பில் கமரி, சந்திரனை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன். சந்திரன் மீது சத்தியம் செய்யலாமா, சந்திரன் பிளந்துச்சுல, அந்த சந்திரன் பிளந்த சந்திரன் மீது நான் சத்தியம் பண்ணுறேங்கிற அது செய்யலாமா மார்க்கத்தில்? அப்போ அடிப்படையில் இந்த ஹதீஸும் தெரியலை, மார்க்கத்தில் குரானும் தெரியலை, ஹதீஸும் தெரியலை. அதே மாதிரி என்னென்னு கேட்டால், அந்த பைத்தியக்காரங்க உளருவாங்கல்ல ஜதுபுங்கிற நேரத்தில் ஒன்றுடக்கம் ஒன்று ஏற்குமாராக பேசுகிறது, அந்த மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாவுடைய அருள் வந்து பாவத்துக்கு தகுந்தவாறு தான் பங்கிட்டு கொடுக்கப்படும். ரொம்ப பாவம் செஞ்சால் ரொம்ப அருள், கொஞ்சமாக நல்லவனுக்கெல்லாம் அருள் கிடையாதான். என்ன படிக்கிறான்னு கேட்டால், அல்லா ரஹமத் அரபிஹீன எக்ஸிமுகா, அருளை அல்லா பங்கிட்டு கொடுக்கும் பொழுது தகுத்தி அலா ஹசபில் இசியானி, பாவத்துக்கு தக்கவாறு தான் அது வழங்கப்படும் அப்படிங்கிறான். அப்போ பாவம் ரொம்ப செஞ்சோம்னா அந்த மாதிரி ஆளாக இருந்திருக்கான்னு வந்தது, பாவம் ரொம்ப செஞ்சுருந்தால் அல்லாவுடைய அருள் ஜாஸ்தியாக கிடைக்கும், அதனால் என்னுடைய செயல்களை பார்த்து என்ன செஞ்சாங்க நிறுத்துறாதீங்க, நான் ரொம்ப பாவம் செஞ்சேன்னா ரொம்ப அருள் எனக்கு அல்லாட்ட கிடைக்கும் அப்படிங்கிறான். அதுக்கடுத்து இவனுடைய பேர் வந்து முகமது, அதுக்கு சொல்கிறான், ஃபை இன்னலி மின்ஹு பி தஸ்மியத்தி முகமதன், ரிம்மத்தன் பி தஸ்மியத்தி முகமதன், எனக்கு பேர் முகமதுன்னு என் பெயரை வைத்திருக்கிற காரணத்தினால் அவருக்கு முகமது சரலாலிசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஏனென்று கேட்டால், ஒவ்வொரு அவுஃபல் ஹல்கு பிதிமமி, பொறுப்புகளை சரியாக செய்கிற நிறைவேற்றால் ரசூல்லா, ரசூல்லா கேரண்டி கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்களாம், யாருக்கெல்லாம் முகமதுன்னு பேர் இருக்குதோ அவங்களாம் நானாச்சின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ நான் ஒரு ஆள் அதில் இருக்கிறேன்ல, முகமது இருக்கிறனில எனக்கும் பொறுப்பு இருக்குது, இந்த பேரை வச்சுருக்கனால ஜெயிச்சிருவேங்கிறான், முகமதுங்கிற பேர் எனக்கு இருக்கிறதுனாலே நான் தப்பிச்சிருவேன். ஏன் தப்பிச்சிருவேன், ரசூல்லா கேரண்டி, ரசூல்லா இட்டு கட்டுறான், ரசூல்லா ஹதீஸில் இட்டு கட்டுறான், ரசூல்லா அப்படி சொல்லவே இல்லை, முகமதுங்கிற பேரை வைத்த காரணத்தினால் நான் வெற்றி விட்டு விடுவேன் அப்படிங்கிறான். முதல் விஷயம், இந்த பேர் வைக்கிறதுக்கு இவனுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா,
என் பேரை நானாக வச்சுக்கிட்டேன். ஒரு மனிதன் சொந்தம் கொண்டாடா இருந்தால் கூட அவன் தொழுக அவன் நோம்பு அவன் ஜக்காத்துக்கு சொந்தம் கொண்டாடலாம். இவனுக்கு பேர் வச்சு இவன் அப்பனை பாட்டை வச்சுருப்பாங்க, இவனை வச்சுருப்பான். அப்போ இவனே முகமதன் பேர் வச்சுக்கிட்டானா, அப்போ யாரோ பேர் வச்சதுக்காக வேண்டி இவருக்கு ரசூலில் பொறுப்பேற்றுக்குருவாங்களாம். இந்த பேரே போதுமா காப்பாற்றுறதுக்கு? அப்போ அப்படின்னா பிறப்பு அம்புட்டு பண்ணி முகமது வச்சுட்டு போயிடலாமே, எல்லோரும் சொகுத்து போயிடுவாங்களே. பிறக்கிற அம்புட்டு பிள்ளைகள் முகமது வைங்க ரசூலில்லா ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கல்ல, அப்போ முகமதுன பொறுப்பு எடுத்துக்கொண்டால் சொர்க்க கன்ஃபார்மு இப்படிங்கிற ஒரு இதெல்லாம் என்ன நினைக்க வேண்டியிருக்கோண்ணே. சுபானம் முழுது பரவாயில்லை, அதுக்கு மேலே டேஞ்சரான ஆளாக இருக்கான் தான். அதுக்கடுத்து என்ன செய்கிறான்னா, யா அக்ரமல் ஹல்கி, படைப்புள்ளே சிறந்த படைப்பை ரசூலில்லா பற்றி சொல்கிறான், மாலிமன் அலூது பிகி சிவாக்கு, இந்த ஊழலில் ஹாதிஸ் இல்லாமல் பெரிய பெரிய துன்பங்கள் ஏற்படும் பொழுது உங்களை தவிர எனக்கு யார் ஒதுங்குவதற்கு யார் இருக்கிறா, துன்பங்களை கொண்டு ஒதுங்குறதுக்கு ரசூல்லாட்ட ஒதுங்கணுமா, அப்படி தான் கற்றுத்தந்தாங்களா? அல்லாட்ட ஒதுங்கணுமா? ரசூல்லாவே தனக்கு துன்பம் வரும்போது யார்கிட்ட ஒதுங்கினாங்க? அல்லாட்ட தானே கேட்டாங்க. இவன் ரசூல்லாட்ட கேட்கணுங்க, கூப்பிட்டு சொல்கிறான். அதே மாதிரி வந்து இந்த உலகம் படைக்கப்பட்டதுக்குல ரசூல்லாவுக்காகத்தான் இந்த உலகம் படைச்சேன், லவ்லாகும் ரசூல்லா இல்லை என்று சொன்னால் லம் துகரஜ துன்யா மிரல் அதமி, இல்லாமையிலிருந்து துன்யா வந்திருக்காது. துன்யா வந்தது எதனால தான்? ரசூல்லாவுக்காக தாங்குறான். அப்போ ரசூல்லா தான் வந்துட்டாங்களே, இப்போ அழிச்சிட வேண்டியதானே. 1400 வருஷம் வேஸ்ட்டாக உட்காந்துட்டு இருக்குது. ரசூல்லாவுக்காக தான் படைத்தான், ரசூல்லா வந்துட்டாங்கல்ல. அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்கிறான் குரானில், ஹலக்கலக்கும் மாஃபியல் அது ஜெமியா, பூமியில் உள்ள அத்தனையும் உங்களுக்கு படைச்சிட்டேங்கிறான், நமக்கு படைச்சேங்கிறான், அத்தனை வரையும் கூப்பிட்டு யாய் ஒன்னாசுன்னு மக்களை கூப்பிட்டு சொல்கிறான், இந்த பூமியில் உள்ள எல்லாம் உங்களுக்கு படைச்சேங்கிறான். இவன் சொல்கிறான் ரசூல்லாவுக்கு ரசூல்லாவுக்கு படைச்சேங்கிறது ரசூல்லா கம்மியாக அனுபவிச்சிருக்கிறாங்க, ரசூல்லாவுக்கு தான் படைச்சேங்கிறான், ரசூல்லா தான் கம்மியாக சாப்பிட்ருக்குறாங்க, கம்மியான இன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க உலகத்தில். யாருக்காக இது படைத்ததோ அவருக்கு கிடைக்கவே இல்லை, மற்றவங்க நல்ல நல்லா அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு அறியாமையில் உள்ளது இல்லையா? இப்படி நிறைய குர்தாவை பற்றி பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வரிக்கு வரி அரபு மொழியில் நினைச்சிருக்கிறாங்க, நூல்கள்லாம் பெரிய பெரிய சேகுமார்கள் பெரியார்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஒரு கட்டுக்கதையை வந்துக்கிட்டு ரசூல் அங்கீகரிப்பாங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு ரசூல் அறிஞர்கள்லாம் சூப்பர் எழுதிட்டேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா என்ன என்ன கதை விட்றீங்க? ஒரு ஹதீஸ்களையை பற்றி ஹதீஸ் ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்வதாக இருந்தால் நேரடியாக கேட்டு சொல்லும்போது அவர் மறதி உள்ளவர் கொஞ்சம் பலவீனமானவர்னு தள்ளி விடுறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் இதை ரசூல்லா நேரடியாக பார்த்ததும் இல்லை, 700 வருஷத்துக்கு பிந்தி எவனோ ஒரு கிறுக்கு பேருடைய கனவுல வந்து ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னால் ரசூல்லா தான் சொன்னாங்க நம்புகிறானுவங்க, உளமான்னு சொல்கிறாங்க, இதை ரசூல்லா தான் புரிதாவை அங்கீகரித்தாங்க நம்புகிறோம். உன்னை இதுக்கு பிறகு ஈமான் இருக்குமா? நீ எத்தனை பிள்ளையை செஞ்சுருக்கிற? அதனால் முதல் மீலாதுக்கு ஆதரவாக வந்துக்கிட்டு அபூல் அபா காட்டிவிட்டாங்க, மூலதுக்கு ஆதரவாக வந்து இந்த பூசிட்டிங்கிற ஒரு கிருப்பையில் கொண்டே காட்டுறாங்க, இதுதான் விஷயம். அதனால் வந்து இதுக்கு மார்க்கெட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது பரவு, இது ரெண்டும் பரவுது. மீலாது சீசனாக இருக்கிறதுனால இந்த மாதம் ரபியுல்லவல்ல பரவுறதுனால இதை வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கும்.